செடியாய வள்வனைகள் தீர்க்கும் திருமாலே நடியானே வேங்கடவான் இன்கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் அறம்பயிரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து நின் பாடுவாய் காண்பேனே. உலகெங்கும் இருக்கின்ற ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். வருகின்ற ஐப்பசி மாதம் 27ஆம் தேதி குரு பெயர்ச்சி, இது வாக்கியப்படி. வாக்கியப்படி ஐப்பசி மாதம் 27ஆம் தேதி 13/11/2021 சனிக்கிழமை சுக்லபட்சம் தசமி திதி பூரட்டாதி நட்சத்திரம் கூடிய சுபயோக சுபதினத்தில் மாலை 6:30 குரு பகவான் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு சஞ்சாரம் செல்கிறார். இந்த குரு பெயர்ச்சி 141 நாட்கள் நடக்க இருக்கிறது. அடுத்து திருக்கணிதப்படி, இந்த திருக்கணிதம் என்பது உலகங்களும் பரவலாக இருக்கக்கூடிய திருக்கணிதமே. தமிழ்நாட்டில் தென் மாவட்டங்களைத் தவிர வட மாவட்டங்களிலும் உலகில் எல்லா பகுதிகளிலும் திருக்கணிதத்தை தான் அனுஷ்டிக்கிறார்கள். அதன்படி திருக்கணிதப்படி கார்த்திகை மாதம் 4ஆம் தேதி 20/11/2021 நவம்பர் மாதம் 20ஆம் தேதி சனிக்கிழமை என்று கிருஷ்ணபட்சம் பிரதமை திதி ரோகிணி நட்சத்திரம் கூடிய சுபயோக சுபதினத்தில் 11:31 குரு பகவான் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு சஞ்சாரம் செல்கிறார். இந்த குரு பெயர்ச்சி 134 நாட்களுக்கு இந்த குரு பகவான் கும்பராசியிலே இருப்பார். இந்த குரு பெயர்ச்சியானது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. என்றால் இந்த குரு பெயர்ச்சியில் அதிசாரமாக செல்கிறார். மேலும் வக்கரம் என்பது இல்லாமல் அந்த குரு பெயர்ச்சி நடக்க இருக்கிறது. ஒவ்வொரு குரு பெயர்ச்சியின் போதும் ஒவ்வொரு நதிக்கு புஷ்கரம் என்கிற அந்த ஒரு புனிதம் கிடைக்கிறது. புஷ்கரம் என்பது பிரம்மதேவனுடைய கமண்டத்தில் இருக்கின்ற நீர் தான் புஷ்கர நீர் என்று கூறுவார்கள். அந்த புஷ்கர நீர் குரு பகவான் ஒவ்வொரு ராசிக்கு சஞ்சாரம் செல்லும் போதும் ஒவ்வொரு நதிக்கு அந்த புஷ்கர நீர் கிடைத்து அந்த நதிநீர் முழுவதுமாக புஷ்கர நீராக மாறுகிறது. தற்பொழுது நடக்கின்ற அந்த குரு பெயர்ச்சியின் மூலமாக பீமா நதிக்கு இந்த புஷ்கரம் கிடைக்கிறது. அந்த பீமா நதி எங்கே இருக்கிறது என்றால் மகாராஷ்டிராவிலே பூனா என்கிற அந்த ஊருக்குள்ளே அம்பேகான் என்று சொல்லக்கூடிய அந்த தாலுக்காவிலே இந்த நதி பீமா நதி உற்பத்தி ஆகிறது. அங்கே உற்பத்தியாகி 861 கிலோமீட்டரை நன்றாக வளம் செய்து மகாராஷ்டிரா, கர்நாடகா, தெலுங்கானா ஆகிய பிரதேசங்களில் பாய்ந்து ஹைதராபாத்திற்கு அடுத்து இருக்கின்ற அந்த கிருஷ்ணா நதியினோடு அந்த பீமா நதி கலக்கிறது. இந்த பீமா நதிக்கு இந்த வருடம் புஷ்கரம் என்கிற அந்த புனிதம் கிடைக்கிறது. இந்த பீமா நதி என்பது நேரடியாக கடலிலே கலப்பது கிடையாது. ஆனால் கிருஷ்ணா நதி நீர் மூலமாக கிருஷ்ணா நதியுடன் சேர்ந்து அது கடலிலே கலக்கிறது. இந்த பீமா நதிக்கு இந்த புஷ்கரம் கிடைப்பதனால் திருக்கணிதப்படி நடக்கின்ற அந்த குரு பெயர்ச்சிக்கு பிறகு 12 நாட்கள் அந்த நதிக்கரைகளுக்கு சென்று அங்கே நதிக்கு பூஜைகள் செய்து ஸ்நானம், தானம், தர்ப்பணம் ஆகியவற்றை செய்ய வேண்டும். அவ்வாறு செய்தால் நம்முடைய வாழ்க்கை புனிதமாகும் என்று ஜோதிட சாஸ்திரமும் வேத சாஸ்திரமும் கூறுகிறது. மேலும் அந்த புனித நீரில் குளித்து நாம் பூஜைகள் செய்வதன் போது நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். அதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கை சுபிட்சமாகும் என்றும் கூறப்படுகிறது. இந்த குரு பெயர்ச்சிக்கு மாத்திரம் ஏன் அவ்வளவு முக்கியத்துவம் என்று பார்த்தால் குரு பகவான் ஞானத்திற்கு அதிகாரி. எந்த ஒரு ஜாதகத்தில் குரு பகவான் சுபகரங்களோடு சேர்ந்திருக்கிறதோ அல்லது வலுத்திருக்கிறதோ அவர்களுக்கு ஞானம் இருக்கும், நற்குணங்கள் இருக்கும், நல்ல புத்திர பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய குரு பகவானாக இருப்பார். ஆச்சாரத்தை தன்னுடைய குல ஆச்சாரத்தை காப்பவனாக இருப்பான், புத்திசாலியாக இருப்பான், பக்திமானாக இருப்பான், பக்தியின் மூலமாக நல்ல கதியை பெறுபவனாக இருப்பான், எந்த காரியத்தை செய்வதாக இருந்தாலும் சிரத்தையோடு செய்பவனாக இருப்பான். அதே போலவே எப்படி ஆண்களுக்கு சுக்கிரன் என்பது களத்திர காரகனோ அதே போலவே பெண்களுக்கு குருதான் புருஷ காரகன், அதாவது கணவனுக்கு காரகன் என்று ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது. ஆக
குரு பகவான் இவ்வளவு அதிகாரங்களை பெற்றவராக இருப்பதனாலும் தனத்துக்கு அதிகாரியாக இருப்பதனாலும் தொழிலுக்கெல்லாம் அதிகாரியாக இருப்பதனாலும் குரு பகவான் மிகவும் முக்கியமானவராக போற்றப்படுகிறார். இந்த குரு பெயர்ச்சி இந்த வருடம் ஒரு சிறப்பான ஒரு குரு பெயர்ச்சியாகவே இருக்கிறது. இந்த குரு பெயர்ச்சியின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் சிறப்பை நாம் எட்ட முடியும். கொரோனா போன்ற கொடுநோய்கள் இனிமேல் இருக்காது என்று நிச்சயமாக நம்பலாம். ஏனென்றால் பொதுவாக குரு ஒரு வருடத்தில் மூன்று ராசியில் சஞ்சாரம் செய்யும் போது கொடுநோய்கள் ஏற்படும் என்று காலவிதானம் என்ற நூல் கூறுகிறது. அதன்படி சென்ற வருடமும் இந்த வருடமும் இருந்தது. இந்த குரு பகவான் இத்தனை நாள் சனியோடு பிடிக்கப்பட்டிருந்தால் இப்போது சனியை விட்டு விலகி வேகமாக வெளியே செல்கிறார். ஆகவே இனிமேல் கொரோனா போன்ற கொடிய நோய்கள் சமீபத்தில் வராது என்று நிச்சயமாக நாம் நம்பலாம். இந்த குரு பெயர்ச்சி என்பது கும்பராசிலே மூன்று நட்சத்திரங்களை கடக்கிறது. அவிட்டம், சதயம், புரட்டாதி இந்த மூன்று நட்சத்திரங்களை கடக்கிறது. அவிட்டம் என்பது செவ்வாயினுடைய நட்சத்திரம். 20/11/2021 முதல் 1/1/2022 வரை ஒரு 43 நாட்களுக்கு செவ்வாயுடன் நட்சத்திரத்தில் அவிட்டம் நட்சத்திரத்தில் குருபகவான் சஞ்சாரம் செய்கிறார். அதன் பிறகு 2/1/2022 முதல் 28/2/2022 வரை 58 நாட்களுக்கு குருபகவான் ராகு பகவானுடைய சதயம் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார். அதன் பிறகு தன்னுடைய சுய நட்சத்திரமான புரட்டாதி நட்சத்திரத்திலே 1/3/2022 முதல் 13/4/2022 வரை சஞ்சாரம் செய்கிறார். இந்த தன்னுடைய சுய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் போது குரு பகவான் அளப்பரிய நன்மைகளை கொடுப்பார் என்று ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது. சென்ற முறை இதே குரு பகவான் கும்பராசிலே அதிக சஞ்சாரம் செஞ்ச போது சென்ற முறை 12 வருடங்களுக்கு முன்பாக அதிசாரமாக சஞ்சாரம் செய்யும் போது அமெரிக்காவிலே பண விஷயத்திலே நிறைய வங்கிகள் அதாவது பேங்க் போன்ற நிறுவனங்கள் எல்லாம் திவாலாக போனது. இந்த வருடம் அவ்வாறு நடக்காது. ஆனால் இந்த வருடம் தங்கம் விலை கடுமையாக ஏறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த குரு பகவான் அந்த பூரட்டாதி நட்சத்திரத்தில் செல்லும் போது மிகவும் அதிகமாக தங்க விலை ஏறும். மார்ச் முதல் அதிகமாக தங்க விலை ஏறும். இப்பொழுது இருக்கின்ற விலையை விட 30% தங்க விலை ஏறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது. ஆக இந்த குரு பெயர்ச்சி ஒரு முக்கியமான குரு பெயர்ச்சியாக கருதப்படுகிறது. இனி இந்த குரு பெயர்ச்சியின் மூலமாக 12 ராசிகளுக்கு ஏற்படக்கூடிய நன்மை தீமைகளை பற்றி ஆராய்வோம். கன்னிராசி உத்திரம் 2, 3, 4 பாதங்கள், ஹஸ்தம் சித்திரை 1, 2 பாதங்களை பிறந்த கன்னிராசி அன்பர்களை, இதுவரை உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் இருந்த குரு பகவான் இப்பொழுது உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். சென்ற குரு பெயர்ச்சி 5ஆம் இடத்திலே சஞ்சாரம் செய்தாலும் நீங்கள் பெரிய பலனை, நீங்கள் எதிர்பார்த்த பலனை பெற்றிருக்க மாட்டீர்கள். ஏனென்றால் குரு 5ஆம் இடத்திலே சஞ்சாரம் செய்தாலும் அது நீச்சமடைந்திருந்தார், சனியுடன் சேர்ந்திருந்தார். ஆகவே பெரிய நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைத்திருக்காது. இந்த 6ஆம் இடத்தில் இருக்கிற குரு பெயர்ச்சி என்பது 6ஆம் இடத்திலே குரு என்பது கடன் வாங்க வைப்பார். கடன் வாங்கி நீங்கள் சுப செலவுகளை செய்யலாம். கடன் வாங்கி மற்றவர்களுக்கு நீங்கள் கடன் கொடுக்கக்கூடாது, அவ்வாறு கொடுத்தால் அது திரும்பி வராது. கடன் வாங்கி வீடு மனை வாங்கலாம். ஆனால் கடன் வாங்கி ஸ்பெகுலேஷன் போன்ற துறைகளிலும் வியாபாரத்திலும் அதிகமாக முதலீடுகள் செய்யக்கூடாது, அவ்வாறு செய்தால் அது நஷ்டம் அடைந்துவிடும். ஆக இந்த குரு பெயர்ச்சி என்பது ஒரு எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய குரு பெயர்ச்சியாகத்தான் இருக்கிறதே தவிர ஒரு நல்ல குரு பெயர்ச்சியாக கிடையாது. ஏற்கனவே உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே ராகு பகவான் நீச்சம் பெற்றிருக்கிறார், 5ஆம் இடத்திலே சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். ஆக இந்த குரு பெயர்ச்சி பெரிய நல்ல குரு பெயர்ச்சியாக இருக்காது. சிறிது எச்சரிக்கை உணர்வுடன் இருக்க வேண்டிய குரு பெயர்ச்சியாக இருக்கிறது. அடுத்து கன்னி லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு இந்த குரு பகவான் 2ஆம் இடத்திற்கு பார்வையிடுகிறார். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே பார்வையிடுவதனால் கடன் வாங்கி வீடு மனை கட்டுவதற்கு வாங்குவதற்கான சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்த இந்த குரு பெயர்ச்சியின் மூலமாக நண்பர்கள் உறவினர்கள் உங்களை தேடி வருவார்கள்.
அவர்களுக்கு பண உதவி செய்யும் போது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மற்றபடி இந்த குரு பேச்சு தனஸ்தானத்தில் குரு பார்வையிடுவதனால் தனம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. கடன் வாங்கிய தனம் கிடைக்கும், அந்த தனத்தை நல்ல விதமாக செலவு செய்யுங்கள். அடுத்து உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல அந்த குரு பேச்சு குரு பார்வை இருக்கிறார். ஆகவே தெய்வஸ்தலங்களுக்கு யாத்திரைகளை செய்வீர்கள், அதன் மூலமாக நல்ல தரிசனம் கிடைக்க பெறுவீர்கள். 10ஆம் இடத்துல குருவுடைய பார்வை இருப்பதனால் தொழில்துறையிலே நல்ல வளர்ச்சி காத்திருக்கிறது. அந்த வளர்ச்சிக்காக இந்த 4 மாதங்கள் அல்லது 5 மாதங்கள் சிறிது எச்சரிக்கை உணர்வோடு இருந்தால் போதுமானது. மற்றபடி தொழில் வளர்ச்சி எதிர்காலத்தில் சிறப்பாக அமையும். உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே இந்த குருவுடைய பார்வை இருக்கிறது. 12ஆம் இடத்திலே உங்கள் லக்னத்திற்கு 12ஆம் இடத்தில் குருடைய பார்வை இருப்பதனால் செலவினங்கள் ஆகும். அந்த செலவன்களை எல்லாம் சுப செலவாக மாற்றிக்கொள்வது உங்களுடைய புத்திசாலித்தனம். மேலும் இந்த குரு பகவான் செவ்வாயிடச்சாரத்திலே சஞ்சாரம் செய்கின்ற காலமான 20/11/2021 முதல் 1/1/2022 வரை இருக்கின்ற அந்த காலகட்டத்தில் 43 நாட்களுக்கு வீடு மனை வாங்குவதற்காக அல்லது புதிய வாகனங்கள் வாங்குவதற்காக நீங்கள் முதலீடு செய்வதற்காக, அதாவது வாகனம் வீடு வாங்கும் முதலீடு செய்வதற்காக நீங்கள் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். அந்த கடன் விரைவில் அடைத்து விடுவீர்கள், பெரிய தோஷம் எதுவும் செய்யாது. அடுத்து 2/1/2022 முதல் 28/2/2022 வரை, அதாவது ஜனவரி பிப்ரவரி இந்த மாதங்களிலே ராகுடைய நட்சத்திரங்களிலே சஞ்சாரம் செய்கின்ற அந்த குருவினால் தந்தையின் ஆரோக்கியம் சிறிது பாதிக்கப்பட்டு அல்லது தந்தைக்காக செலவுகள் செய்வதற்காக கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும், அல்லது குழந்தைகளின் ஆரோக்கியத்திற்காக கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும், அதன் மூலமாக சிறிது சங்கடங்கள் ஏற்படும். அடுத்து புரட்டாதி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கின்ற காலமான 1/3/2022 முதல் 13/4/2022 வரை நடக்கின்ற அந்த 43 நாட்களுக்கு குரு பகவான் 6ஆம் இடத்திலே சஞ்சாரம் செய்யும் காலத்திலே மனைவிக்கும் உங்களுக்கும் சிறு சிறு கருத்து வேற்றுமைகள் ஏற்படும். திருமணம் ஏற்கனவே முடிவு செய்திருந்தால் உடனடியாக செய்துவிட வேண்டும், இல்லாவிட்டால் காலதாமதம் செய்தால் அந்த திருமணம் தடைபடுவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது. ஆக இந்த குரு பெயர்ச்சி இந்த கன்னி லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு கூட சிறிது சங்கடத்தை ஏற்படுவதாகத்தான் இருக்கிறது. பொதுவாக குரு பெயர்ச்சிக்கு குருடைய ஸ்தலங்கள் என்று போற்றப்படுவது 4. 1 திருச்செந்தூர், தொழில் விருத்திக்காக செல்ல வேண்டிய இடம் என்பது திருச்செந்தூர். திருமணம் கைகூடாவிட்டால் திருமணம் கைகூடுவதற்காக செல்ல வேண்டிய இடம் திட்டை, தஞ்சாவூருக்கு அருகில் இருக்கின்ற திட்டை என்று சொல்லக்கூடிய ஸ்தலம். அடுத்து குருவின் மூலமாக நல்ல கல்வி அறிவை பெறுவதற்காக, கல்வியில் தடைகள் நீங்குவதற்காக செல்ல வேண்டிய ஸ்தலம் ஆலங்குடி. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் குழந்தை பாக்கியம் பெறுவதற்காக, குருவுடைய அனுகிரகம் பெற்று குழந்தை பாக்கியம் பெறுவதற்காக செல்ல வேண்டிய ஸ்தலம் குருவாயூர். இந்த 4 ஸ்தலங்களில் உங்களுக்கு தேவைக்கேற்ப ஏதாவது ஒரு ஸ்தலத்திற்காவது அவசியமாக அல்லது முடிந்தால் 4 ஸ்தலங்களுக்கும் சென்று விட்டு வரலாம். இப்பொழுது கோவிட் பிரச்சனை இருக்கிறது, அடுத்து அந்த குரு பேச்சுக்கு பிறகு கோவிட் பிரச்சனை அநேகமாக இருக்காது. ஆகவே முடிந்தால் 4 ஸ்தலங்களுக்குள் அல்லது குறைந்தபட்சம் 1 ஸ்தலங்களுக்கு சென்று விட்டு வாருங்கள். இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு கெடுதல் செய்யாமல் இருக்கும். சனி பகவான் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடம் சஞ்சாரம் செய்து கொண்டிருப்பதனால் பிரதி சனிக்கிழமை ஆஞ்சநேயருக்கு நல்லெண்ணெய் விளக்கு வைத்துட்டு வாருங்கள், நன்மைகளை பெறுவீர்கள். 9ஆம் இடம் ராகு பகவான் நீச்சம் பெற்று இருப்பதனால் வெள்ளிக்கிழமை என்று துர்கை அம்மனுக்கு விளக்கு வைத்துட்டு வாருங்கள், நன்மையை பெறுவீர்கள். ஆக இந்த பரிகாரங்களை செய்வதன் மூலமாக கன்னிராசியிலே பிறந்தவர்கள் பெரிய சிரமம் இல்லாமல் துக்கம் இல்லாமல் முன்னேற்றத்தையும் சந்தோஷத்தையும் அடைவீர்கள் என்பது நிச்சயம்.